சமையல் எழுதி மூலம் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம எளிதா கோவக்காய் தொக்கு எப்படி சுவையா செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு கோவக்காயை நல்லா கழுவி நீல வாக்குல கட் பண்ணி அதுக்கப்புறம் வாணலியில நீங்க போட்டு எண்ணெயை விட்டு நல்லா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே வாணலியில சிறிது எண்ணெயை விட்டு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதை ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சு வச்சுக்கணும். அதோட நீங்க வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கணும். அந்த புளி தண்ணி அரைச்ச விழுது வதக்கிய கோவக்காய் இந்த மூணையும் போட்டு நல்லா கலந்து ஒரு வாணலியில வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த கொதிக்க விடும் பொழுது அது நல்லா சுண்டி வரும் பொழுது நீங்க வந்து வெந்தயத்தூள், அதுக்கப்புறம் நீங்க வந்து மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்திருக்கணும், உப்பு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், கொஞ்சம் வெல்லம், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து நீங்க மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சுண்டி வந்துடும். இதுதான் கோவக்காய் தொக்கு. இது ஒரு மாசம் வரைக்கும் கெடவே கெடாது, நல்லா சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.